சாரேகாம கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். என்னமோ தெரியல, அப்படி ஒரு பயம். அப்படியா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா தாத்தா, நான் அவனுக்கு போன் பண்ணனு வைங்களேன், செல்போன்ல என் பேரு பார்த்தா எந்திரிச்சு நின்னு பேசுவான். சரிம்மா, அதுக்காக அவ்வளவு பெரிய வக்கீல போய் அவன் இவன் சொல்றது தப்பில்லையம்மா. என்ன இருந்தாலும் புருஷனாச்சே. பாட்டி, புருஷன்தான் இது, உங்க காலம் மாதிரி இல்ல. நாதா தலைவான கூப்பிடுறதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்க ஓடா வாடான்னு பேசிக்கிறாங்க, அதான் இப்பெல்லாம் மரியாதை. அப்போ நானும் இனிமே இவர ஓடா வாடன்னே கூப்பிடுறேன். ரோஜா, நாம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த சந்தோஷம் நிலைக்கணுமா? அது உன் கையில தான் இருக்கு. சாந்தமூர்த்தி எந்த தப்புமே பண்ணாம ஜெயில இருக்காரு. நீதான் அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லி எப்படியாவது சீக்கிரமா அவரை வெளியே கொண்டு வரணும். ரோஜா, கண்டிப்பா நான் செய்வேன் தாத்தா. சாந்தமூர்த்தி அப்பா வெளியே வருவாரு, அந்த ஆசிரமத்தை மறுபடியும் தரப்போ. இது நடந்தே தீரும். அர்ஜுன் சார் இந்த கேஸ சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக அவரும் போராடிட்டு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் நமக்கு இதுல வெற்றி கிடைக்கும். அர்ஜுன் சார் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. புருஷன் பேசும்போது அவன் இவன் சொல்றான், கேஸ பத்தி பேசும்போது மட்டும் அர்ஜுன் சாரா? இவ பலே கில்லாடிதான். ஆனா பாவம், இவங்களுக்காக எனக்கு மனைவியை நடிக்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா. விடிய விடிய லேப்டாப்ல யார் கூடயோ சேட் பண்றான்னு தப்பா நினைச்சிட்டோம். அவ சொன்னது கரெக்ட் தான், நமக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? கேவல மன சந்தேக பிராணி தானே. முதல் முதலாக பரவசமாக பரவசமாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பே. உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தே ஓளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ, யாசித்தே. முதல் முதலாக பரவசமாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. ஓ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. ஒரு பார்வை நீளத்தை, ஒரு
வார்த்தை நாளத்தை தாங்காமல் வீழ்ந்தேனே, தூங்காமல் வாழ்ந்தேனே. நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன், கரை தேற்றி விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. என்ன பண்றீங்க? மழையாக நான் என்பது வெயிலாக, மழையோடு வெயில் சேரும் அந்த வானிலை சுகமாகும். சரி என்று தெரியாமல் என் வசம் என் வசம் இரண்டு ஆகாயம் இரண்டிலும் போகுத என் காதல் காரணம். அண்ணா, ரோஜா வாங்கிக்கோங்கண்ணா. அண்ணா, ரோஜா பிடிக்காத உங்களுக்கு? பிடிக்குமா? அம்மா ஞாபகம் எப்ப வந்தாலும் நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். புடிங்க பாட்டி, ரோஜாவும் இப்ப சம்பாதிச்சுட்டு தான் இருக்கா. எப்படிமா? மாசம் மாசம் பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ரோஜா பகல்ல ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்லயும், நைட்ல அந்த ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட்ஸையும் பாத்துக்கிட்டா. இப்ப இவ கல்யாணம் பண்ணி போயிட்டா கூட உங்களுக்காக ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கறா. உண்மையிலேயே அந்த ரோஜா ரொம்ப நல்லவளா இருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவள சந்தேகப்படும் போது நாம தான் தோத்துக்கிட்டு இருக்கோம். காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு, வீட்டு வேலை எல்லாம் பாக்கறா, நைட்டெல்லாம் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்து அதுல வர வருமானத்தை வச்சு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை காப்பாத்துறா. இதெல்லாம் செய்யறதுக்கு மனசுல ஒரு தைரியம் வைராக்கியம் வேணும். எவ்வளவு பெரிய சுமைய தன் தலையில சுமந்துகிட்டு இருக்கா.
அவளுக்காக எப்படியாவது போராடி சாந்தமூர்த்திய வெளியில கொண்டு வரணும். அந்த ஆசிரமத்தை மறுபடியும் திறக்கணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா ரோஜா எதுக்காக நம்ம கிட்ட வந்தாலும் அந்த வேலை முடிஞ்சிடும். ஆசிரமத்தை திறந்துட்டா அவ அங்கேயே போயிடுவா. ஆமா, நம்மளை விட்டு போயிடுவாள்ல. உன் தலையிலே ஆனந்தமே உன் நெஞ்சிலே துணிந்து போவழியிலே லட்சியம் உண்டாகட்டும் உன் எண்ணங்கள் நிறைவேறட்டும் துணிந்து போலகிலே. நெஞ்சு தெளிவாக உன் வாழ்க்கை நெறியாக முன்னேறி செல்வாயே தங்கமே. எப்ப வரேன்னு சொல்ல ஆகும். உனக்காக நான் வெயிட் பண்றேன். என்ன சார் இது, பார்த்து வரக்கூடாது? சாரி சார், சாரி. நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல பார்த்தேன் சார். நீங்க நடந்து வரும்போதே பார்த்தேன். பூவை பார்த்துக்கிட்டு நீங்களே தனியா பேசிட்டு வரீங்க. அக்கம் பக்கத்துல யாரு வராங்கன்னு பாக்குறது இல்லையா? பொதுவா பாத்தீங்கன்னா தனியா பேசிட்டு வரவங்கள பைத்தியம்னு சொல்லுவோம். இப்ப பைத்தியமே தனியா பேசிட்டு வந்தாலும் செல்போன்ல பேசிட்டு போறாங்கன்னு தான் நினைப்போம். நீங்க செல்போன்லயும் பேசல, தனியா ஏதோ பூவை பார்த்து புலம்பிட்டே வர்றீங்க. என்னாச்சு சார், ஏதாவது லவ் மேட்டரா? சாருக்கு ஏதோ லவ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வந்தாலும் தப்பு இல்ல சார், லவ் பண்ணுங்க சார், என்ஜாய், ஆல் தி பெஸ்ட். இல்ல ஐயோ சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனிவே சாரி சார். என்ன இவன், நமக்கு காதல் வந்துருச்சுன்னு சொல்றான். ஹலோ, எங்க இருக்கு சார் இவன்? சொல்லி நமக்கு காதல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? போடா போடா, எனக்கெல்லாம் காதலே வராதுடா. என்ன மீறி என் மனசுல காதல் வந்துருமா? இதுக்குதான், இதுக்காக தான் இந்த காதலெல்லாம் நான் ஏன் வெறுக்கிறேன்னு இப்ப தெரியுதா? காதல் மனுஷனை பைத்தியமாக்கிரும். டே அர்ஜுன், கோர்ட்டுக்கு போகணும், நேர வண்டி இருக்கிற இடத்துக்கு போ. கண்டதையும் நினைக்காத, ஏதோ வந்தா அவ வேலையை முடிச்சுக்கிட்டு அவ போக போறா. எத்தனையோ கிளைண்ட்ஸ், அதுல ரோஜாவும் ஒருத்தி. எனக்கு கவலை இல்ல சார், ப்ளீஸ் சார், உயிர் பிரச்சனை சார். நோ, இது லவ் பிரச்சனை. எதுக்கு லவ் பண்ணணும், எதுக்கு இப்படி தூக்கிட்டு அலையணும்? எல்லாம் ஏமாத்து வேலை. உண்மையான லவ் பிடிக்கும், ஆனா அப்படி ஒரு காதல் இந்த உலகத்துல இல்ல. எல்லா காதலும் பொய் தான். இவனை அவ ஏமாத்துவா, அவளை இவன் ஏமாத்துவான்? லவ் பண்ற அத்தனை பேரும் சீட்டிங் ஃபெல்லோஸ். என் அம்மா ஞாபகம் எப்ப வந்தாலும் நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். புடிங்க பாட்டி, ரோஜாவும் இப்ப சம்பாதிச்சுட்டு தான் இருக்கா. எப்படிமா? மாசம் மாசம் பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அர்ஜுன் சார் இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக அவரும் போராடிட்டு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் நமக்கு இதுல வெற்றி கிடைக்கும். அர்ஜுன் சார் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தாரா
சார், இந்தாங்க பால், சீக்கிரமா குடிச்சிட்டு தூங்குங்க. ரோஜா, அது என்ன கையில? இது பிரியாணி. பிரியாணி சுவையுள்ள நூடுல்ஸ். இது பிரியாணிக்கு தேவையான 14 வகையான அத்தியாவசியமான மசாலா உள்ள நூடுல்ஸ். இது சாதாரண நூடுல்ஸோ சிக்கன் பிரியாணியோ கிடையாது. அது அது அதுக்கும் மேல. ரோஜா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் படுத்தது உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாரும் தூங்கின பிறகு எனக்கு மட்டும் என்ன வேலை? அதுக்கு இல்ல, என்ன மட்டும் சீக்கிரம் தூங்க சொல்றியே, அதனாலதான் உன் மேல ஒரு சின்ன சந்தேகம். இந்த பெருச்சாளி இருக்கே, அது நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வீடு முழுக்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு தெரியும். என்ன பெருச்சாளின்னு சொல்றீங்களா? சே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன் சார், உங்களுக்கு உதாரணத்துக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? சரி சரி, பால சீக்கிரம் குடிங்க. ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சா அத்தை வேற கேக்குறாங்க. சார், லேப்டாப் எடுங்க. எடுக்கிறேன். ரோஜா, என்ன அதுக்குள்ள பெட்ஷீட் எடுத்து போடுற? ஆமா சார், நான் தூங்க வேண்டாமா? ஊருக்கு முன்னாடி பெட்ஷீட் விரிச்சிடுற, நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுவே பொழப்பா போச்சு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா? இதுக்காகவே நீங்க மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் தரணும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் உழைக்கிறேன் தெரியுமா? மணி 11 ஆயிடுச்சு. இப்ப படுத்தனா காலையில 5 மணிக்கு தான் எந்திரிக்க போறேன். இடையில நீ என்ன செய்யறன்னு நான் பாத்துக்கிட்டு தான இருக்கேன். சில நேரத்துல அசந்து தூங்கிட்டேன்னு வெய்ய, கோரட்ட சத்தம் வேற. போய் சொல்லாதீங்க சார், எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. சரி, டைம் ஆயிடுச்சு, பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா படுத்து தூங்குங்க. உங்ககிட்ட எதுக்கு எனக்கு வாக்குவாதம்? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சாலும் பொம்பளைங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா போதும், அதே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நீங்களாதான் இருப்பீங்க. புருஷன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி சந்தோஷப்படுவா. அல்வாவா மறந்துட்டியே? இந்த வீட்டை ஏமாத்துறதுக்காக கொஞ்ச நாள் அல்வா வாங்கிட்டு வந்தீங்க, அதுலயாவது எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தீங்களா? நைட்டு 12 மணிக்கு உட்காந்து 1/2 கிலோ அல்வாவை நீங்களே சாப்பிட்டீங்க. ஏதோ நான் ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கிறதுனால நான் பார்த்து உங்களுக்கு வயிறு வலிக்கல. இதுவே அணு பார்த்து நீங்க சாப்பிட்டு இருந்தா வயிற்று வலி வந்து அல்சர்ல அவதிப்பட்டிருப்பீங்க. இப்ப எதுக்கு அணு இழுக்கிற? அவ வந்துட கூடாதுன்னா உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். அவ உங்களுக்காக தலையில இருக்கிற மல்லிகை பூவை தூக்கி போடுவாளா? அவ இங்க வந்தே இருக்க மாட்டா. ஒருவேளை தப்பி தவறி அவ வந்திருந்தா அவ பூவை தூக்கி போடலனாலும் அவளையே தூக்கி போட்டிருப்ப. சார்,
நீங்க தூங்க இன்னும் நேரம் ஆகுமா? நைட் ரொம்ப நேரம் லேப்டாப்ப பாத்துட்டு இருக்க கூடாது. கண்ணுக்கும் நல்லது இல்ல, உடம்புக்கும் நல்லது இல்ல. அப்படியா? இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போச்சே. உன்ன மாதிரியே நானும் சீக்கிரமா தூங்கிடுறேன். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாம டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழையை போலே விழு